தூங்கிட்டியா? இல்ல நீ சொல்லுங்க. உன் அண்ணாக்கு செட் பண்ணியாச்சா? ஓ அதுவா, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணிட்டே இருக்கோம். புது மாப்பிள்ள ஹெல்ப்லாம் பண்றானா? வீட்ல சார் ஒரு வேலையும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. இன்னைக்கு வர்க் ரீஜனினால கொஞ்சம் பிஸி, இப்போதான் தூங்கினாரு. நான் உன்ட்ட கேக் வந்ததே மறந்துட்டேன். உன் அண்ணாக்கு என்ன கேக் ரொம்ப பிடிக்கும் பாரு. என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எங்க இந்த வீடு ஷிஃப்டிங்ல பிளான்லாம் எதுவும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் கேக்காவது ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தேன். சரி சரி சொல்லு. அவனுக்கு சாக்லேட் கேக் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே தேஜு, நான் போய் சீக்கிரம் ஆர்டர் பண்றேன். ஓகே ஓகே, சர்ப்ரைஸ் பண்ணிட்டு மறக்காம வீடியோ அனுப்பிடுங்க. கண்டிப்பா சென்ட் பண்றேன். குட் நைட். ஹலோ கேக்ஹப். எஸ் கேக்ஹப் சொல்லுங்கள். அண்ணா, ஒரு 1 kg சாக்லேட் கேக் ஒரு 30 minutes டெலிவர் பண்ண முடியுமா? சாரி மேம், இந்த வாரத்துலேருந்து லேட் நைட் டெலிவரி இல்லை, கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா மார்னிங் தான் டெலிவர் பண்ண முடியும். அப்போது எங்கேயுமே மிட் நைட் டெலிவரி கிடையாதா? எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இப்போ கிடைக்க சான்ஸ் இல்லை மேம். ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பஞ்சு போன்ற வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். 1 cup மாவு இருந்தால் போடுங்க, ரொம்பவே ஈஸியாக பஞ்சு போன்ற சாஃப்டான கேக்கை செய்யலாம். இப்போ ஒரு பவுலில் 1 cup மைதா மாவு சளிச்சு சேர்த்துக்கலாங்க. 200 gram மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா இதே மெத்தடில் நீங்கள் 1 cup கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். 200 gram மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதில் 1 spoon பேக்கிங் பவுடர், பேக்கிங் பவுடர் இல்லாட்டி பேக்கிங் சோடா 1 spoon அளவு சேர்த்துங்க. நான் பேக்கிங் பவுடர் 1 spoon சேர்த்துட்டு 1/2 spoon பேக்கிங் சோடா சேர்க்குறேன். பேக்கிங் சோடான்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் இருக்க ஆப்ப சோடா மாவு தான். இதில் 1/2 spoon சேர்த்துக்கலாம். சேர்த்து மூணாலே லைட்டாக மாவை கலந்துட்டு சளிச்சிக்கலாங்க. மாவை இது போல் சளிச்சிட்டு சேர்க்கறதுனால thank you.
அனு, அனு எங்க இருக்க? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? என்னாச்சு அனு? உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கேக்லாம் செஞ்சேன். என்னாச்சு? கண்ணில் பாரு தண்ணிலாம். இந்தாங்க கேக் சாப்பிடுங்க. சாக்லேட் கேக் என் ஃபேவரட். என்ன சால்ட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குல்ல? சால்ட்டா? சரி சரி சாரி. இந்தா ரெட் வெல்வெட் சாப்பிடு. ஏய் வருண், எதுக்கு சிரிக்கிறா? ஏய் சொல்லு. இப்போ நீ ஃப்ரிட்ஜ் பக்கம் போவே இல்லையானோ? ஃப்ரிட்ஜ்லையா? ஃப்ரிட்ஜில் என்ன? உங்களுக்கு பிடிச்சது அதான் வாங்கி வச்சு. இத முன்னாடியே சொல்லிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கேக் செஞ்சிருக்க மாட்டேன்ல. என்ன இருந்தாலும் உன் சால்ட் கேக் மாதிரி வராதுன்னு. ஏ வருண், ஓடாத, நில்லு, ஓடாத சொல்றேன்ல.